नमो दुर्गे सुख करनी, नमो नमो अम्बे दुख हरनी, निराकार है ज्योति तुम्हारी, तिहुं लोक फैली उजियारी, शशिल लाट मुख महाविशाल, नेत्र लाल प्रकृति विकराल, रूप मात को अधिक सुहावे, दर्श करत जन अति सुख पावे। नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे, नमो नमो दुर्गे। அப்படிப்பட்ட இந்நாளில மூன்று நாள் நாளா கஷ்டப்பட்டு இந்த சிவாச்சாரிய பெருவகன்
அதுக்கு ஏற்ற சிவா தலைமை தாங்கிய உதவி குருக்கள் வந்த அத்தனை சிவாச்சாரியர்களும் எல்லா தேவதைகளுக்கும் கும்பம் வச்சு இந்த இடத்துல கும்பாபிஷேகத்தை நீ 12 மணிக்கு சிறப்பாக நடத்தி ஏறி கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இப்போ குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பிறந்த உடனே என்னென்ன செய்யணும்னு விதி சொல்லப்படுது. அதுபோல இந்த கும்பாபிஷேகம் ஆன அந்த மூர்த்திக்கு என்னென்ன பார்க்கணும்னு சொல்லப்படுது. இந்த குழந்தை பிறக்கிறதே இப்போ பக்கத்தே புருஷங்காரன் இருக்கா, இப்போ எல்லாம் லண்டன்ல பக்கத்து இல்லாட்டி அவன் டாக்டர் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அந்த காலத்தில் அப்படி இருக்கும், குழந்தை பிறந்து புண்ணியா தண்ணி தான் அப்பாவை காட்டுவாங்க, இதுதான் உங்க குழந்தை. இப்போ பேர் வைக்கும்போது நிச்சயமோன்னு குழந்தைக்கு நாமகம் மட்டும் காதலே சொல்லுவாங்க. அதுபோல இந்த கும்பாபிஷேக மூர்த்தத்தில் சிவாச்சாரிய பெருமகள் இப்போ இங்கே திரையிட்டு இருக்கார். அம்பாளுக்கு அலங்காரமாகி குறைச்சி விட்டு எல்லாம் பக்குவமாக அம்பாள் இருக்கார். இப்போ இதில் தச தரிசனம் சொல்லக்கூடியது முதல் அம்பாளுடைய அந்த நேராக நேத்திரமாகிய கண்ணுக்கு நேராக படும். அதுக்கு முன்னுக்கு பூர்ண கும்பம் கரசசி முகே விஷ்ணு கண்டே விஷ்ணு சமாசத்தா மூலே தத்தத் இதோ பிரம்மா மத்தியே மாதுகனாட்சிதா உச்சோது சாகராசவே சப்த தீபம் 7 தீபம் அப்படிப்பட்ட பூர்ணகும்ப தரிசனம். விளக்கிட்டார் நாமம் செப்பமும் ஏதுமானு கேட்கறது. கும்பாபிஷேகம் செய்யற பக்கம் ஒரு விளக்கு ஏற்றி அதை இது பண்ணனா இன்னைக்கு செய்த கும்பாபிஷேகம் 1000 கும்பாபிஷேகத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த விளக்குகளை இந்த அம்பாளு காட்டிப்பாங்க. கண்ணாடி தர்ப்பண வட்டம் சொல்லி அந்த வச்சிருப்பாங்க கும்பத்துக்கு சுவாமிக்கு உபச்சாரத்தில் முதல் தர்ப்பணம் கோமாதா. சைவ சமயம் என்றாலே எல்லாம் அதுலேருந்து வாரதுதான். அங்குஷ்டா பியான சிவபூஜை பண்ணும்போது இதான் சிவம். ஆதியம் அங்கமென்றா அரும்பெரும் ஜோதி. அப்போ அந்த அரும்பரி ஜோதி எதுல இருக்காரு? விடை ஏறி. விடை என்பது என்ன? ஆலயாச்சலம் பசுவாச்சலம் அதெல்லாம் தரிசனம் பண்ண முடியும். அப்ப பசுபாட்டை இங்க தரிசனம் பண்ற நேரம் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சொல்லதா உங்களை 2 நிமிஷம் ப்ளீஸா. பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி போகிறாங்களா? அடிமுடி தேடி போன இடத்துல மேலே பிரம்மா சுற்றிட்டு வர நேரம் காளம்பு ஒன்று வருது. எங்கேருந்து வரேன்னு சொன்னாங்கன்னு சிவராத்திரி கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் சொல்லு, நான் சிவனட்டேருந்து வரேன், இப்போ எனக்காக ஒரு பொய் சொல்லுவியா? சரி சரி, அவரும் பொய் சொல்லி. கடைசியாக பசுமாடு மேய்ஞ்சி கொண்டு வருது, எங்கேருந்து வார? சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லுது. அந்த பசுமாடு அதுவும் தலையாட்டி அவனு பொய் சொல்கிறேன்னு சொல்லுது. அங்கே நீதிமன்றம் கூடப்படுகிறது. சிவபெருமானுடைய அடிமொழியும் 2 பேரும் பார்க்கல. ஆகவே முகத்திலே உனக்கு 3 வரட்டும் சொல்லிவிட்டார். நான் சொல்லக்கூடாது 3 வந்துருக்கேன். தாளம்பூவை அந்த சிவாலயத்திலுமே பாவிக்கக்கூடாதுன்னு அப்படி கொடுத்த பசுமாட்டுக்கு பின்வாசல் அந்த மூத்திரம் போடுற இடமும் அந்த வாலும் இந்த 2 இடமும் சேர்ந்து அஷ்டமகாலட்சுமி வாசல் செய்கிறது. அதனால்தான் பசுமாளை தொட்டு கும்பிடுவார். பின்னே தொட்டு கும்பிடுறது அம்பாளுக்கு அர்த்தசலம். அடுத்தது அந்தனர் வாழ்க அந்தனர் வானவராயின் வீடு தன்புடன் வேந்தனும் ஓகுன்னார். நீங்கள் நிச்சயம் விபூதி பூசிக்கலோ பூசலையோ சைவ சமயத்தில் உபதேசம் பெற்று மறந்துட்டீங்களோ அதெல்லாம் இருந்தாலும் ஒரு பிராமணனை பார்த்தா 7 ஜென்மத்தில் நீங்கள் செய்த சாபங்கள் விமோசனமாகும். இது உண்மை சத்தியம். அதனால்தான் வாழ்க அந்தனா 63 நாயனமார் எவ்வளோ அற்புதங்கள் செய்தார்கள். ஆனால் பாட்டில் என்ன சொன்னார்? வாழ்க. அவரை பார்த்தாலே ஒரு பிராமணை பார்த்தா அவர் உண்மை. அதனால தான் நீங்கள் தட்சிணை கொடுக்குறீங்க. இந்த புண்ணியத்தை எனக்கு தா, நீ காயத்ரி ஜபிக்கிறியா, ஹோமம் பண்ணுறியா, என்ன வேணும் நீ பண்ணிக்கோ, ஆனால் புண்ணியத்தை எனக்கு தந்துடுன்னு தான் நீங்கள் தட்சிணை கொடுக்கணும். அதுதாட்டி கொடுக்காம கொடுத்த உடனே அவர் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு www.com.com வந்துடும். அடுத்தது இன்னும் சுமங்கலிகள் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்க. ஏன்னா மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவனை ஏற்றுனாலும் தான் தாலி கட்டணும். அந்த சுமங்கலிகள் நிற்கிறாங்க. இங்கே வந்துடும் சுமங்கலியராக இருக்கும். சுமங்கலியெல்லாம் அப்பாள் பார்க்கும்போது சுமங்கலி சுமஹரி சுவே சாண்டியா சுவாசி நெற்றன பிரீதா சோபனா சுத்தமானசா. அடுத்தது ராஜா
ராஜா, ராஜ்யில நாலு விதமான ராஜாக்கள், எல்லா ஊரையும் சேர்ந்து ஆடுற ராஜா, வில்லேஜில் ஆடுற ராஜா, கோவிலை கட்டி ஆடுற ராஜா, தர்மம் கட்டுறாங்க, வீட்டுக்கெல்லாம் நாங்கள் தான் ராஜா, ஆனாலும் ராணி தான் இங்கே வேலை. ஆகவே அடுத்தது மாமிக்கு சந்தோஷத்தை பாருங்க, என்னையும் பாக்குறா, உங்களையும் பாக்குறா, எல்லாரையும் பாக்குறா, எல்லாருக்கும் அம்பாவுடைய கடாட்சம். அடுத்தது சன்னியாசம், துறந்தவர் எல்லாத்தையும் திறக்கணும். இப்ப சாமி மாற பார்த்தா ஒருத்தர் திறந்த மாதிரி தெரியல, 75 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கான், 75 லட்சத்துக்கு கார் வச்சிருக்கான். அதுல என்னென்ன சொல்றான், துறவு எப்படி இருக்க வேணும், செருப்பு போடக்கூடாது, சரியா, இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவுடமான தொடர்ந்து எல்லாத்தையும் தொடர்ந்து இல்ல